வணக்கம் நண்பா நண்பி. ஸோ இந்த வீடியோவில் இந்த குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இந்த வீடியோட பார்ட் 1 நாங்கள் வந்து விட்டுருக்கோம். ஸோ அது பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். மேலே கார்ட் போடுறேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கில் இருக்குது, போய் பாருங்கள். அதுலேயும் நிறைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ் குவஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் நாங்கள் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் தேடுற குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அதில் கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ குடிஸ்டி போகிற அகாடமி அந்த அகாடமி அதாவது ஓடிஏ அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணி அந்த ஒன் இயர் முடிச்சுட்டாங்க. தென் வந்து ஜாப் வந்து போய் இதாகிட்டாங்க, அந்த இதுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹையர் ஸ்டடிஸ் மாதிரி ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் இருக்கா? நீங்கள் ஏர்ஃபோர்ஸ் போனீங்கன்னா மோஸ்ட்லி மேண்டட்ரி. ஏர்ஃபோர்ஸ் டெக்னிக்கல் போனீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி ஒரு ஐஐடிலேயோ அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களை ஏர்ஃபோர்ஸே ஸ்பான்சர் பண்ணி வித் சேலரி தே வில் மேக் யூ ஸ்டடி. இப்போ அதாவது அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கிடைக்குமா, எல்லா கேண்டிடேட்ஸுமே கிடைக்குமா செலக்ட் ஆனவங்களுக்கு, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஸ்பான்சர் பண்ணுவோம்? இல்லை அது போகிற ஃபீல்டை பொறுத்து. நீங்கள் ஒரு இப்போ பைலட்டாக போயிருக்கீங்க ஏர்ஃபோர்ஸில், அந்த நிலைமையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி ப்ராபபிளி தேவைப்படாது. நீங்கள் ஃப்ளைங்கில் தான் உங்களுக்கு எக்ஸ்பர்டீஸ் வேணுமே தவிர, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்ல எக்ஸ்ட்ரா எம்இ படிக்கிறேன் எம்டெக் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்க. பட் ஆனால் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் போயிருக்கீங்கன்னா நீங்கள் மேண்டட்ரி படிப்பீங்க, படிச்சுக்கிட்டே கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க கரஸில் ப்ராபபிளி. ஆஃப்கேட்டு ஐநெட்டெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அடுத்து இன்னொரு ஜாப்புக்காக? அது வந்து டஃப் ஆயிரும் ஜாப். என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்கள் லைஃப். 35 நீங்கள் ப்ராபப்ளி ஏஜ் லிமிட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 26 இயர்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஆஃப்கேட் முடிச்சுட்டு. நீங்கள் வெளியே வர்றப்போ மேக்ஸிமம் ஒரு 37 இயர்ஸ் இருக்குமா உங்கள் ஏஜ்? ஜஸ்ட் 37, ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஏஜ் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு Group 1 ஆஃபீஸராக ஏர்ஃபோர்ஸ் நேவி அது ஆர்மி ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிளாரிட்டி இருக்கும், எங்கே ஜாப் கிடைக்கும் என்ன ஜாப் கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் சர்வீசஸ் நிறைய இருக்குது, ஆல்ரெடி ரிட்டர்ன் ஆனவங்க நிறைய சர்வீசஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி சர்வீஸ்னா எங்கெங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஜாப் தரலாம் அந்த மாதிரி கவுன்சிலிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 3 டைப்பில் வந்து அந்த டிகிரி முடிச்சுட்டு வருவாங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 10th 12th தென் வந்து ஒரு டிகிரி பண்ணுவாங்க, இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. யாருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்? நீங்கள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கவே வேணாம், ஒரு அட்டம்ப்டே ரெக்கமெண்ட் ஆகலாம், 10 அட்டம்ப்டே ரெக்கமெண்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சிடிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எழுதலாம். அஃப்கேட் அவங்கவுங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி இருக்குது. இப்போ ஐநெட்லேயும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ பிஏ முடிச்சவங்களாம் என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஐநெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? ஆமாம். ஆனால் ஆஃப்கேட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அவங்க பண்ணலாம். பிஎஸ்சி அண்ட் பிஇ போத் ஆர் எலிஜிபிள். நீங்கள் இதுவே சிடிஎஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டு எல்லாருமே எலிஜிபிள் தான் சிடிஎஸ்லையும். பட் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு பிஏ முடிச்சவங்க எழுதலாம். இப்போ நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பிகாம் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் அவங்கெல்லாம் இப்படி வரணும் தாராளமாக எழுதாமே. நீங்கள் அப்கேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்கேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி, அதுதான் பேசிக் எக்யூப்மெண்ட். நீங்கள் காமர்ஸில் டிகிரி பண்ணால் கூட எழுதலாம் தாராளமாக. ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் படிச்சு பாருங்க, அது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும். மெடிக்கல் படிச்சவங்க எழுதலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 50 பேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா ப்ரோ அப்கேட்டு? ஆமாம் ப்ரோ. அந்த 50 பேஜ் நோட்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ல கீழே பாருங்க, நாலு பிரான்ச் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து பிஏன்னு போட்டிருப்பாங்க, அதில் ஒரு 10 கோர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் அந்த மாதிரி மெயின் கோர்சஸ். செகண்ட் இதில் அதே பிஇ அடிஷனல் கோர்சஸ் கொடுத்துருப்பானுங்க. தேர்ட் இதில் மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் கொடுத்துருப்பானுங்க. அந்த ஃபோர்த்தில் பாருங்க மோஸ்ட்லி அது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களும் எழுதலாம் தாராளமாக. ஆனால் ஏஜ் எலிஜிபிலிட்டி மேண்டட்ரியாக இருக்கும். அப்கார்ட் பார்த்தீங்கன்னா 26. இதுவே ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஓடிஎல் அப் டு 27 வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இதுவே ஐஎம்ஏனா 24 தான். அஃப்கட் லைங் பிரான்ச்சும் 24 தான். ஏஎஃப்எஸ்சிடிஎஸ் 24. ஸோ அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி மட்டும் ரொம்ப மாறும். இப்போ என்னலாம் என்ன கேட்குறாங்கன்னா என்னெல்லாம் புக்ஸ் படிக்கிறது, எந்த புக்ஸ் பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ப்ரோ கமெண்ட்ஸ்லாம். அஃப்கட் படிக்கிற மாதிரி இருந்தால் அரிகன் பாத் ஃபைண்டர் அரிகன் தேங்க யூஸ் பண்ணலாம். அரிகன் புக் கொஞ்சம் நல்லா இருக்கும் அஃப்கட்க்கு. பட் ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் போங்க. நான் வேணா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்கிறேன், அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நான் எப்படி வழக்கமாக படிப்பேன்னா நீங்கள் எல்லாரும் மோஸ்ட்லி அன்ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். செமஸ்டர் எக்ஸாம் முன்னாடி நம்ம எப்படி படிப்போம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து
என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் படிப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் அஃப்கேட் எக்ஸாமோ சிடிஎஸ் எக்ஸாமோ எது படித்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் 4 to 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுங்க, கேஷுவலாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு 2 கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஓவரால் பேசிக் ஐடியா கிடைக்கும். அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டைம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் எனக்கு நல்லா தெரியும், கன்ஃபார்ம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி கழிச்சுன்னா சீனு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது அதே ஆன்சருக்கு நீங்கள் அதே கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுத போகிறீங்க, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது பட் ஆனால் நீங்கள் எழுதுறீங்க, அந்த டைமில் டவுட்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதாவது டீனு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட ஆன்சர் எழுதுங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறதுல எனக்கு தெரியாது, அதுக்கு நோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக எழுதிட்டு கடைசியாக அதை நீங்கள் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபார்மில் ஒரு 4 கொஸ்டின் தப்பாக இருக்குது, பேலன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அந்த கன்ஃபார்மில் ஏறுக்கிறதெல்லாம் தப்பாச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து டவுட்டு, அதுதான் மெயின் கேட்டகரி நீங்கள் ஃபெயிலாக இருக்குது. நான் 2 times ஃபெயில் ஆனது ரீசன் அதுதான், ஒரு கொஸ்டின் நீங்கள் டவுட்டில் போனால் கூட நீங்கள் ஃபெயிலாக இருக்க வாய்ப்பு அதிகம். அந்த டைம் என்ன பண்ணலாம், இந்த டவுட்டில் இருக்க கொஸ்டினை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன படிக்கணும், அந்த டாபிக்ஸ் நீங்கள் உட்காந்து படிக்கலாம், இல்லை ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஸோ நீங்கள் அதை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நோ, நோன்றதுல மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அதில் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளான கொஸ்டினை விட்டுட்டோமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லையும் உங்களுக்கு ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ப்ளஸ் இப்போ நீங்கள் அஃப்கார்ட் எழுத போகிறீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு கொஸ்டினுக்கு 3 marks, நெகட்டிவ் போச்சுன்னா -1 ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் வந்து கட் ஆஃப் யூஸ்வலி அதிகபட்சமாக இப்போ 155 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் ஒரு 180 அந்த ரேஞ்சு ஸ்கோர் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒரு செக்ஷன் மொத்தமாக 4 செக்ஷன் இருக்குது, மிலிட்ரி ஆப்டிடியூட், ஆப்டிடியூட், நெக்ஸ்ட் இங்கிலீஷ், ஜிகே. இதில் ஒரு செக்ஷன் உங்களுக்கு முழுசாக தெரியலனா கூட நீங்கள் பாஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரலன்னு சொல்கிறத விட ஈஸியாக இப்போ தெரியாத டாபிக்னாலும் பரவாயில்ல, அதில் எப்படி ஈஸியாக வர கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறது அதை பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் மோஸ்ட்லி பாஸ் ஆகிடலாம். அப்புறம் என்னென்னா இன்னொன்று ஹைட் எவ்வளோ இருக்கணும், நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க, நீங்கள் இப்போ கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், அந்த 50 page நோட்டிஃபிகேஷன். இப்போ அஃப்கார்ட் வருதுன்னா 1 page ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், 50 page ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, 1 page மேஜர் மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் 50 page ஈச் அண்ட் எவ்ரி இன்க்ளூடிங் மெடிக்கல் மெடிக்கல்ஸில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அந்த டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இருக்கும். நீங்கள் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை எப்போவுமே ஒரு ஃபுல்லா கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல்லா இது ஓகேனா. இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு அகாடமி போனா மட்டும் தான் எஸ்எஸ்பி வந்து கிளியர் பண்ண முடியுமா, இல்ல நாமளே வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? அது ஒரு எஸ் அண்ட் நோ, இல்ல எஸ் அண்ட் நோ தான் இந்த க்வெஸ்சனுக்கு மோஸ்ட்லி ஆன்சர் பாத்தீங்கன்னா. எஸ் எதுக்குன்னா உங்களால நீங்க ஒரு எக்ஸாம் உங்களால தனியா படிக்க வந்து படிக்க முடியாது, உங்களால உங்களுக்கு நீங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரோப் வேணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ். இல்லை நான் என்னென்ன எனக்கு மிஸ்டேக் மிஸ்டேக் எனக்கு பண்ணுன்னு தெரியும், இந்த மாதிரி எக்ஸாம் எப்படி தேடுறது, எங்கே படிக்கிறது, எப்படி போய் எனக்கு தெரியும், இல்லை என் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்காங்க ஒரு கைடன்ஸ் இருக்குது அப்படின்னா அது போதும், இனஃப். அது உங்களோட ஓன் ரெக்ரூட்மெண்ட் தான். இப்போ அஃப்கார்ட்க்கு இன்னும் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்குது, அஃப்கார்ட் ரிட்டன் எக்ஸாம்க்கு, அஃப்கார்ட் சிடிஎஸ்க்கு, பட் ஆனால் ரிட்டன் எல்லாமே கிளியர் பண்ணுறவங்க கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி ஸோ எப்படி வந்து எப்படி அந்த ஒரு மைண்ட் செட், இது வந்து கண்டிப்பாக நம்ம கிட்ட தான் இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு டிப்ஸ் மைண்ட் செட் கொண்டு வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ டிப்ஸ் இருக்கா? மைண்ட் செட் கொண்டு வரக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த எக்ஸாம் பற்றி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு வரணும் அந்த ஐடியா மைண்டில் இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் பேப்பர் ஒரு 2 question பேப்பர் பார்க்க சொன்னேன். நீங்கள் ஒரு 2 question பேப்பர் பார்த்துட்டு ஒரு 3 question பேப்பர் டெஸ்ட் இருக்கு, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 day காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு பேசிக் ஐடியா அந்த எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிடும். அந்த ஐடியா அந்த எக்ஸாம் பத்தி ஐடியா தெரிஞ்சவொன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணா பாஸ் ஆக முடியும்னு. நீங்க இப்போ எவ்வளவு இப்போ உங்களுக்கு பேசிக் டெஸ்ட் எழுத சொன்னேன்ல பிவிசி பேப்பரை வச்சு, நீங்க அதுல எவ்வளவு இப்போ ஒரு 150 வாங்குறீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 10, அதாவது நீங்க அதிகபட்சமா 165 வாங்கலாம் இல்ல மினிமம் 135 வாங்கலாம்.
இதுதான் உங்க ஆவரேஜ் மார்க்கா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி கட்டத்துல இப்ப லாஸ்ட் ஒரு 5 கட் ஆஃப் எடுத்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் கட் ஆஃப் 133, ஹையஸ்ட் கட் ஆஃப் 155. சோ இந்த ரேஞ்சில தான் வரப்போகுது. நீங்க ஒரு 150 ஸ்கோர் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, நீங்க தாராளமா மாற்றம் பண்ணலாம், ப்ரிப்பேரே பண்ணாட்டி கூட. ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க எப்படி ஃபீஸ் கட்டிட்டீங்க, அட்மிட் கார்டு வந்துருச்சு, வேற எந்த சேஞ்சுமே இல்ல, தாராளமா போங்க, எக்ஸாம் எழுதுங்க. இருக்காங்க. நீங்க ஒண்ணே நோட் பண்ணிக்கோங்க, நானும் வாங்கினதுதான், நீங்களும் வாங்க வேண்டிய நிலம இருக்கும். சிஜிபிஏடு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் வந்து நீங்க transcripts.online சம்திங் அந்த நேம் கூகுள்ல தெரியுங்கன்னா வரும். டிரான்ஸ்கிரிப்ட் அண்ணா யூனிவர்சிட்டின்னு தேடுங்க, ஒரு வெப்சைட் இருக்கும், அங்க போயிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு 2 days உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆனா உடனே 300 rupees அந்த சிஜிபிஏடு பர்சன்டேஜுக்கு அப்ளிகேட்டட் காலேஜஸ்க்கு யூனிவர்சிட்டில இருந்து மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க அதை அப்ளை பண்ணீங்கன்னா வித் அவங்க மோஸ்ட்லி போஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இல்லை அங்கே போய் வாங்குறதும் வாங்கிக்கலாம். போஸ்ட்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போஸ்டல் சார்ஜஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ கோயம்புத்தூருக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 350 rupees என்னமோ ஆச்சு. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக 30 days, நீங்கள் அங்கே போய் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக 5 days, அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த சிஜிபிஏடு பர்சன்டேஜ் ரெடி பண்ணிடுவாங்க. நீங்கள் அப்படி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 2013 ரெகுலேஷன் படி சிஜிபிஏடு பர்சன்டேஜோட ஃபார்முலா மல்டிப்ளைட் பை 10. நீங்கள் ஒரு 6.5 சிஜிபி வச்சுருக்கீங்கன்னா உங்க பர்சன்டேஜ் 65. ஓகே, அப்புறம் என்னன்னா அந்த ஆதார்ல வந்து நேம் வேற மாதிரி இருக்கு, பட் 10th 12th சர்டிபிகேட் அக்கவுண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை வருமா? அது கண்டுக்காதீங்க. அதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சலாம். அவங்களும் எந்த அப்ளிகேஷன் போனீங்கனாலும் இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் போறப்ப அங்க தெளிவா போட்டுருப்பாங்க, நேம் ஆஸ் பர் SSLC அரல்ஸ் மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட். உங்க 10th சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதுதான் உங்க நேம். ஓகே ஓகே. இப்ப அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த நேம் கொடுத்துருக்கணும். அதேதான், நீங்க அப்படி அதை கொடுக்கலன்னா கூட ஒரு அஃபிடவிட் நேரா பக்கத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போங்க, ஏதாவது லாயர் இருப்பாங்க, லாயர்கிட்ட ஒரு 10 rupees ஸ்டாம்ப் பேப்பரை வாங்குங்க, 10 or 20 rupees நேரா ஒரு அஃபிடவிட் கேளுங்க, இந்த மாதிரி நான் இந்த அப்ளிகேஷன்ல இந்த அப்ளிகேஷன் நம்பர்ல நேம் வந்து தப்பா ஃபில் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இதை வந்து நான் வந்து இந்த வில்லிங்னஸா இல்ல அப்படின்னு ஒரு சின்ன லெட்டர் மாதிரி எழுதிங்கன்னா இனஃப். பட் ஆனா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதிக்கணும், ஒரு லாயரோட சிக்னேச்சர் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எந்த இன்டென்ஷன் இல்லை நேம் மாத்தி கொடுத்து. இப்போ இப்ப என்னன்னா ஒரு சில பேர் வந்து புக்கு பார்த்து படிக்க கஷ்டப்படுவாங்க, அதாவது யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது வெப்சைட் சிஸ்டம்ல பார்த்து வீடியோவா படிக்கிற மாதிரி சில பேர் அப்படி ஈஸியா படிப்பாங்க, அதுக்கு ஏதாவது இருக்க வெப்சைட் இருக்கு? நீங்க எல்லாத்துலயும் பொறுத்து, இப்ப அஃப்கார்ட் பாத்தீங்கன்னா சரி, சிடிஎஸ் பாத்தீங்கன்னா சரி, ஜிகே நீங்க தனியா உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வெப்சைட் யூடியூப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, நீங்க ஜஸ்ட் 2 days ஜிகே எடுத்து பாத்தீங்கன்னாலே நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். ஹிந்து பேப்பர்லயே வர முக்கியமான செக்ஷன்ஸை கவர் பண்ணி கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 100s ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். உங்கள் லாங்குவேஜில் நிறைய சேனல்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். விஷன் ஐஏஎஸ் PDF இருக்கும், மந்த்லி PDFs. விஷன் ஐஏஎஸ்னு ஒரு வெப்சைட் அது ஆப், ரெண்டுலேயும் உங்களுக்கு அந்த மந்த்லி PDF வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் நியூஸஸ் நேஷனல் நியூஸஸ் கவர் ஆயிருக்கும். அடுத்தது நீங்கள் ஆப்டி பார்க்குறீங்கன்னா இந்தியா பிக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அது வந்து ரொம்ப சிம்பிளான பேசிக் ஆப்டிக்கு அது அந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெர்பல் ஆல்சோ அதில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம்.